ஜெய்ப்பூரில் கூட்டு பலாத்காரத்திலிருந்து தப்பிக்க பெண் ஒருவர் நிர்வாணமாக 3வது மாடியிலிருந்து குதித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூர் மாநிலம் மேக்னா பகுதி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றில் திடீரென்று பெண் ஒருவர் அலர சத்தம் கேட்டுள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டினர் வேகமாக வெளியே வந்து பார்த்தபோது பெண் ஒருவர் 3வது மாடியிலிருந்து நிர்வாணமாக குதித்துள்ளார். உடனே அவரை மீட்டு அக்கம்பக்கத்தினர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் உடனடியாக சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சம்பந்தப்பட்ட 23 வயதான பெண் நேபாளத்தை சேர்ந்தவர் என்பதும் கடந்த 4 நாட்கள் முன்னதாக தன்னுடைய மாமியாரை சந்தித்து அழைப்பிதழ் கொடுக்க வந்துள்ளார். பாரத் அடுக்குமாடி குடியிருப்பில் யாரும் இல்லாத போது தனியாக இருந்த அப்பெண்ணை அதே குடியிருப்பில் வசிக்கும் 2 இளைஞர்கள் தூக்கிச் சென்று கூட்டு பலாத்காரம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஜெய்ப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உள்காயம் காரணமாக எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தப்பிய குற்றவாளிகள் கமல் வயது 24, லோகேஷ் வயது 18 இருவரையும் கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்தபோது இருவரும் போதையில் இருந்ததை ஒப்புக்கொண்டனர். இதை குறித்து அக்கம்பக்கத்தினர் விசாரணையில் மேற்கொண்டதில் 2 இளைஞர்கள் அடிக்கடி பல பெண்களை அவர்களுடைய அறைக்கு அழைத்து செல்வதாக தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.